இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திச்சதில் கற்றுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனோட சத்தம் எப்பயுமே நமக்கு கேட்குதா இல்லை எப்போவாச்சும் தான் கேட்குதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான்லேயும் ஆல் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் கிளாக் இருக்கும். மார்னிங் டைம் அது அமைதியாக இருக்கும். நான் நைட் தூங்க போனதுக்கப்புறம் டிக் டிக் அப்படின்ற சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க தெரியல. உண்மையிலே நைட்டான உடனே வருதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. மார்னிங் டைம்லேயும் அந்த சவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் மார்னிங்கில் நாலு திசையிலேருந்து வர இறைச்சலால் அந்த கிளாக் சவுண்ட் நம்மளால் கேட்க முடியாமல் போகுது. தேவனுடைய சத்தமும் அப்படி தாங்க. அவரோட சத்தம் எப்பவுமே தோணிச்சிட்டு தான் இருக்கு. ஆனால் பலவிதமான உலக சத்தங்கள் நம்முடைய இதயத்தில் எப்பவுமே இறைச்சல் எழுப்பி கொண்டிருக்கிறதால அவரோட மெல்லிய சத்தத்தை நம்ம இதயத்தால் கேட்க முடியலை. நம்ம இதையும் பணம் பொருள் சம்மந்தப்பட்ட சிந்தனை உலகத்தோடு சேர்ந்த வாழ்க்கை இதெல்லாம் நம்ம இதயத்தில் நிறைஞ்சிருக்கும் போது இதனால் ஒரு பெரிய இறைச்சல் நம்ம இதயத்தில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால தான் பல தெய்வ செய்திகள் கூட அநேகருக்கு ஏற்கனவே இருக்கிற இறைச்சலோடு இன்னொரு இறைச்சலாக இருக்குதே தவிர அதுலேருந்து கத்தரோட மெல்லிய குரலை கேட்க முடியாமல் போகுது. கத்தரோட சமூகத்தையும் அவரோட ஐக்கியத்தையும் அவருக்கும் நமக்குமான உறவை முக்கியமாக நினச்சி அதற்காக நம்ம வாழ்க்கையின் குறைகளை ஒழுங்கு செஞ்சு அவரோட சமூகத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுறத நம்மளால தெளிவா உணர முடியும்.